வணக்கம், வாங்க லத்தா வியூஸ்க்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை அது எப்படி செய்யலாம் வாங்க சிறுதானியத்தை வச்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன், கருப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இட்லி அரிசிக்கு எப்பவும் போடுற மாதிரி 1 ஆளாக்கு, அதாவது 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுந்தும் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். நம்ம இட்லி அரிசி ஊறுறதை விட இந்த கருப்பு சிறுதானிய அரிசி வந்து ஊறுறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன், ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு காலையில் நம்ம இந்த இட்லி அரிசி வந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸர் எடுத்துக்கிட்டு முதல்ல உளுத்தம்பருப்பும் இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இந்த கருப்பு கவுனி அரிசியும் நம்ம நல்லா நைஸாக, எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தால் அதில் கூட அரைச்சிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே நல்லா அரைப்பட்டுடும், நல்லா ஊறுச்சுன்னா சீக்கிரம் மஞ்சிடும், மாவாயிடும், இல்லைனா கொஞ்சம் குறைக்குறன்னு இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் காமிச்சா இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போது நல்லா எல்லாத்தையும் கழுவி மிக்ஸி கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றி நல்லா கையில் கலந்து நைட்டே எடுத்து வச்சுருந்தது காலையில் நம்ம புளிச்சு வரட்டும். அப்போ இட்லி ஊற்றிக்கலாம், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நான் நைட்டே ஒப்பி வச்சுட்டேன். இப்போது காலையில் பார்க்கலாம், பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பர்பிள் கலரில் இருக்குல்ல, நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா புளிச்சு வந்திருக்கு. அதனால் இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தோசை சோடா எப்போவும் சீக்கிரம் இல்லையா, ஆப்பை சோடா அது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் நான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கு மட்டும் கரையிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி தேவையில்லை. நம்ம மாமலாம் இட்லி பாமாவை எப்படி கரைப்போமோ அதே மாதிரி தான் கரைச்சிட்டு இப்போ நல்லா இட்லி குண்டாண்டில் தண்ணி வந்து கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் இட்லி ஊற்றிட்டு நம்ம 1-10 நிமிஷம் விட்டோன்னா வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள் இட்லி நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாப்பிட்றதுக்கு நான் வந்து மட்டன் கிரேவியோடு சர்வ் பண்ணுறேன். இதுக்கு வந்து கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் இட்லி கூட நல்லா சாப்பிட்டா நல்லா வந்திருக்கு. எப்பவும் போல் சாப்பிட்ற இட்லியில் நம்மளுக்கு அதுவும் ஒரு சத்து தான், ஆனால் இட்லி ஹெல்த்தி தான். அது இந்த மாதிரி சிறுதானியத்தில் பண்ணி சாப்பிடும்போது அது ரொம்பவே நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் லெவல் எல்லாமே நம்மளுக்கு இது சரி பண்ணி கொடுக்கும், எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் இட்லி இது கலர் மட்டும்தான் சேஞ்சாக இருக்கவில்லை, நம்ம இட்லி மாம்பழம் சுடுற மாதிரி தான் இருக்குது. நான் தோசை கூட ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக தோசை வருது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்க பசங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க தோசை. பாருங்கள் தோசைக்கு தேங்காய் சட்னி நான் கார சட்னியோட சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி டெய்லி ஒரு சிறுதானியத்தில் இட்லி தோசை செய்யலாம், இட்லி அரிசிலையும் 1 நாளைக்கு செஞ்சுக்கலாம். மாமலாக வெள்ளையாகவே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கலர் கலராக சாப்பிட்லாம் இல்லையா, அதான் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.